கிளவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் ஏனஸ் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர் ஆவார். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அதை மாற்றிக்காட்ட வேண்டும். தூண்டிலிட்டு காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்கக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அடுத்த நாள் காலை. இரவு முழுவதும் கடலில் இருந்துவிட்டேன். ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும். இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்பப் போவதில்லை. நண்பகல். தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூரிய மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போது தானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, இப்படித்தான் வா வா. தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது. தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே. நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும். மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார். முடியவில்லை. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மேலேயும் வராமல், ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கேயோ இழுத்துக்கொண்டே போகிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். மாலை நேரம். பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறதே. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் களைகிறது. ஓ, இரவு முழுவதும் தூக்கமில்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ? இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான், ஆகட்டும், மேலே வா. இன்று என்னிடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆகா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய மீன். மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. ஏ மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில் நில், என் வலிமை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன். மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன். இனிமேல்தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும். மீனின் நீளம் அதிகமாக இருந்தபடியால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா, வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன். அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்?
என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான். மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன். சாண்டியாக சுறா மீன்களை வீழ்த்துகிறார். என்ன ஒரு போராட்டம் அப்பாடா! ஒரு வழியாக எல்லாம் ஒய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக கரைக்கு வந்துவிட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன். கரையில் படகோடு இருந்த மீனை பார்க்கிறார். ஆ, என்ன இது! சுறாக்கள் திஞ்சது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா? வீட்டில் சாண்டியாகோவை காண மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? அடே அப்பா, எவ்வளவு பெரிய மீன் அது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ. கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம். அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்றுவிட்டதே. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது. தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன்.